மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மட்டுமே இன்பம் கிடைக்கும் என்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும் வகையில் ஒரு கதையை கேட்கலாமா? இயேசுநாதரின் பிறந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. 9 வயது ஜானும் அவனது 6 வயது சகோதரன் மைக்கேலும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். அவர்களின் வீட்டிற்கு அருகில் இருந்த மளிகை கடை ஒரு புத்தகம் படிக்கும் போட்டியை நடத்த இருந்தது. இதில் யார் அதிகமான புத்தகங்களை படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அழகான மிதிவண்டி பரிசாக அளிக்கப்படும். இதுதான் போட்டி. 2 சகோதரர்களுக்கும் புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் இருந்ததால் புத்தம் புதிய வண்டியை வெல்ல அதிக வாய்ப்பிருந்தது. 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு 1 மிதிவண்டி மற்றும் 4ஆவதிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு மற்றொரு மிதிவண்டி என 2 மிதிவண்டிகள் பரிசாக வைக்கப்பட்டிருந்தன. மிதிவண்டியை பெற இது ஒரு நல்ல வாய்ப்பு என்பதால் மைக்கேல் மிகவும் உற்சாகமாக இருந்தார். பழைய பொருட்களை விற்கும் இடத்தில் அவனுடைய அண்ணன் வேலை செய்து ஒரு அழகான ஊதா வண்ணத்தில் மிதிவண்டியை வாங்கியிருந்தான். அதை பார்த்து பார்த்து மைக்கேல் தனக்கே சொந்தமாக ஒரு மிதிவண்டி வேண்டும் என்ற நோக்கத்துடன் நிறைய புத்தகங்களை வேகமாக படிக்க ஆரம்பித்தான். அவன் கியூரியஸ் ஜார்ஜ், கிரீன் எக்ஸ் அண்ட் ஹாம், பிரவுன் பேர் போன்ற புத்தகங்களை படித்தான். அப்படி படித்தும் அவனுடைய பிரிவில் வேறு ஒருவர் அதிக புத்தகங்களை படித்திருந்தார். இதற்கிடையில் ஜானின் ஆர்வம் சற்று குறைவாகத்தான் இருந்தது. கடைக்கு சென்று வாசகர் தொகையின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது தன் சகோதரன் ஜெயிப்பதற்கு மிக குறைவான வாய்ப்பு இருந்ததை அறிந்தான். மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மட்டுமே இன்பம் கிடைக்கும் என்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தன் தம்பிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஜான் தீர்மானித்தான். நூலகத்திற்கு சென்று 1 நாளைக்கு 8 மணி நேரம் புத்தகங்கள் படித்தான். தம்பிக்கு வென்று கொடுக்க இருக்கும் பரிசை எண்ணி உற்சாகமாக புத்தகங்களை படிக்க துவங்கினான். முடிவுகளை அறிவிக்கும் நாளும் வந்தது. ஜானின் தாயார் அவனை கடைக்கு அழைத்து சென்றார். பரிசளிப்பாக வைத்திருந்த வண்டிகளில் ஒரு பளித்திடும் சிவப்பு நிற வண்டியை ஜான் பார்த்து கொண்டிருந்தான். கடைக்காரர் அவனிடம், நீ வெற்றி பெற்றால் இதைவிட பெரிய வண்டியை விரும்புவாய் அல்லவா என கேட்டார். அதற்கு ஜான், அப்படியில்லை, என் சகோதரனுக்காக இந்த வண்டியை ஜெயிக்க விரும்புகிறேன் என கூறினான். கடைக்காரர் ஆச்சரியமடைந்து தாயாரிடம், இதுவரை கேட்டதிலேயே இதுதான் அருமையான கிறிஸ்துமஸ் கதை என கூறினார். தாயார் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு பெருமையாகவும் இருந்தது. போட்டியின் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தனர். நம்ப முடியாத அளவுக்கு 280 புத்தகங்களை படித்து ஜான் போட்டியில் ஜெயித்தான். பெற்றோரின் உதவியுடன் அவன் தம்பிக்காக ஜெயித்த மிதிவண்டியை பாட்டி வீட்டின் பேஸ்மெண்ட்டில் மறைத்துவிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஆவலுடன் காத்திருந்தான். கிறிஸ்துமஸ் அன்று குடும்பத்தினர் அனைவரும் பாட்டி வீட்டில் கூடினர். உலகிற்கே இயேசுநாதரை கொடுத்த ஈசனின் பெருமையை பற்றி ஜானின் தாய் எடுத்துரைத்தார். பிறகு தம்பியின் மேல் அண்ணன் வைத்திருக்கும் பாசத்தை பற்றியும் சொன்னார். மேலும் இயேசுநாதர் ஒவ்வொருவருக்கும் செய்த தியாகத்தை போல இல்லாவிட்டாலும் அண்ணனுக்கு தம்பியின் மேல் இருக்கும் மிகுந்த அன்பும் ஒருவிதமான தியாகம்தான் என்று தாய் எடுத்துரைத்தார். மைக்கேலும் குடும்பத்தில் அனைவரும் தம்பிக்கு மிதிவண்டி வாங்கி கொடுப்பதற்காக ஒரு அண்ணன் 280 புத்தகங்கள் படித்ததை கேட்டனர். அதற்கு மைக்கேல், என் அண்ணன் அப்படி செய்வாரா என்று கேட்டான். பிறகு மெதுவாக ஜான் தம்பிக்காக ஜெயித்த வண்டியை எடுத்துக்கொண்டு வந்தான். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்! 2 சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஆரம்பித்து பிறகு நமக்கு தெரிந்தவர்கள், மொத்தத்தில் யாருக்கு அவசியமோ அவர்களிடமெல்லாம் அன்பாக இருக்க வேண்டும்.
வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளை பார்த்து கொள்வதுதான் அண்ணனின் கடமை. சிறியவர்கள் அதற்கு பதிலாக மரியாதையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். சாய்ராம்.